ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் புரோட்டாவும் சால்னாவும். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு வந்து பிரேக்கப் நடந்திருக்கும். ஸோ பிரேக்கப் நடந்தோடனே ரொம்ப ஒரு அப்செட் ஆகி பிளாங்கான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மறுபடியும் எப்படியாச்சும் நம்ம லைஃப்பில் வந்து வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆனால் ரொம்ப ஒரு அப்செட்டில் இருக்கனால என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்கள அறியாமலே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அவங்க லைஃப்பில் வந்து இன்னுமே ரொம்ப தள்ளி கொண்டு போயிடும். ஸோ அதனால் சப்போஸ் அவங்களுக்கு பிரேக்கப் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். நவ் மிஸ்டேக் நம்பர் ஒன், ரொம்பவே எமோஷ்னலாக திங்க் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அவங்க மைண்டு என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்டு அதுபடி நடப்பாங்க. ஸோ பிரேக்கப்பில் மட்டும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மறுபடியும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே கிளியராக நீங்கள் ரொம்ப ஈஸியாக வர வச்சிடலாம். அதை விட்டுட்டு உங்கள் மைண்டு வந்து ஒரு 1 மந்த் ஆச்சுல பிரேக்கப் ஆகி இப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி அழுது அவள் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தோணும். இந்த பக்கம் வந்து அவள் ஃப்ரெண்டை விட்டு அப்ரோச் பண்ண விடுவோம், நமக்காண்டி பேச சொல்லுவோம், அவள் வந்து நம்மகிட்ட மறுபடியும் பேசிடுவா அப்படின்ற மைண்ட் செட்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக உங்களுக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ தயவு செஞ்சு எமோஷ்னலான டிசிஷன் எடுக்காமல் ரொம்பவே ஒரு காமாக ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நோ செகண்ட் மிஸ்டேக், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்வைஸ் கேட்குறது. ஸோ இந்த மிஸ்டேக்கும் காமனாக நிறைய பசங்க பண்ணுறாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அந்த விஷயத்தில் அவங்களுக்கே அவ்வளோவா நாலேஜ் இல்லாதப்போ, ஸோ அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லுவாங்க. மச்சான் இந்த மாதிரி ரோட்டில் நீ பாட்டி பேசிடலான்டா, இந்த மாதிரி நீ ஃபோன் பண்ணுறான், அப்படி இப்படி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்களே சிங்கிளாக இருப்பாங்க. அதிகபட்சம் இல்லாட்டி 1 or 2 லெவல் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களை உங்களுக்கு கைட் பண்ணுறதுனால ஸோ அது வந்து கரெக்டாகவே இருக்காது. ஸோ அதுவுமே கண்டிப்பாக ஃபெயிலியரில் தான் போய் முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்ஸ்டாலே கிட்டத்தட்ட 1000 கிளைண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து 90% கிளைண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க வந்து என்கிட்ட புலம்புறது என்னென்னா, ப்ரோ என் ஃப்ரெண்டு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன் ப்ரோ, அப்படி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அட்வைஸ் எடுத்துக்கிறத நிறுத்திடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுமே உங்களை அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த அட்வைஸுமே எடுத்துக்காதீங்க. நவ் மிஸ்டேக் நம்பர் 3, அவங்க வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து அடுத்தடுத்து வந்து அவங்களை வந்து தொடர்ந்து வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் மைண்டில் வந்து நிறைய தாட்ஸ் வரும். அவளுக்கு ஃபோன் பண்ணலாம், அவள் வீட்டு முன்னாடி போய் நிற்கலாம், ஸோ அவளை வந்து வழி மறைச்சி பேசலாம், அவள் ஃப்ரெண்டை விட்டு பேச விடலாம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ தாட்ஸ் வரும். ஸோ இந்த தாட்ஸுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே ஓகே சொல்லிவிட்டு அவங்க வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் 1 ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் உங்களை விட்டு 2 ஸ்டெப் விலகி போவாங்க. ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி. ஸோ தயவு செஞ்சு அவங்க வேணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துடவே எடுத்துடாதீங்க. அப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாயிரும். நவ் மிஸ்டேக் நம்பர் 4, அது என்னென்னா, நம்ம பசங்க வந்து நிறைய மெசேஜஸ் வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் தன்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து நான் 7-8 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்கையும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஆனால் உங்கள் மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்னா, இந்த அனுப்பிச்சா என் லவர் திரும்ப வந்துடுவான்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக வரமாட்டாங்க. அந்த மெசேஜஸ் என்னென்னு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதையுமே சென்ட் பண்ணிடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 மெசேஜ் என்னென்னா, நான் இன்னொன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் மெசேஜ் வந்து, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மைண்டில் என்ன தோணுன்னா, சரி இப்படி சொன்னால் ஓ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீ என்னை லவ் பண்ணுறியா, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இது ஒர்க் ஆகாது. நீ என்னை லவ் பண்ணால் பண்ணிட்டு போ, நான் உன்னை லவ் பண்ணலன்னா அவங்க மைண்ட் செட் போகும். ஸோ அதனால் இந்த 2 மெசேஜை வந்து பண்ணிடாதீங்க. தென் தேர்ட் மெசேஜ், நான் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், ரொம்ப தனிமையாக இருக்கேன், நீ இல்லாமல் இருக்க முடியல. ஸோ இந்த மெசேஜையும் தயவு செஞ்சு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடாதீங்க. அவங்க இறக்கப்பட்டு திரும்ப வரவே மாட்டாங்க. தென் 4th மெசேஜ், சில பசங்க வந்து நான் என் லவரை வந்து இன்னும் கோபப்படுத்த போகிறேன், நானே கஷ்டப்பட்டுருக்கேன், அவன் என்ன ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வந்து கடுப்பேற்றுற மாதிரி, ஏன்டா அவனை வந்து லவ் பண்ணணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் லவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. தென் அதுக்கப்புறம் இனிமேல் என்கிட்ட பேசிடவே பேசிடாத, உங்களை மூஞ்சில நான் முழிச்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க பிரேக்கப்க்கு அப்புறம். தென் அடுத்து வந்து 6th டெக்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து உன்னை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பிளாக் பண்ண போகிறேன், என் சோசியல் மீடியாவில் கூட என் மூஞ்சியில் வந்து முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாவில் பிளாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டே வேணாம். தென் இதில் இன்னொரு கேட்டகரியும் இருக்குது, அதான் 7th 8th மெசேஜ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, போய் கெஞ்சினது எப்படின்னா, எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடு, நான் யார், நான் உனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நான் பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் கம்ப்ளீட்டாக மாறிட்டேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சுவாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுமே இங்கே வந்து ஒர்க் ஆகாது. தென் லாஸ்ட் மெசேஜ் என்னென்னா, நீ என்ன பிரேக்கப் சொல்லிட்ட ஓகே, நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பேசுவாங்க. ஸோ இதுவுமே அவ்வளோ எஃபெக்டிவாலாம் இருக்காது. ஸோ அதனால் நான் தயவு செஞ்சு 8 டெக்ஸ்ட்டுமே உங்கள் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அனுப்பிச்சிடாங்க. ஸோ இது வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை விட்டு தள்ளி போகிறது வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகப்படுத்திடும்.
நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன், அது என்னென்னா, நான் லாஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்பேக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து எங்களுடைய கோர்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து கோர்ஸ் வேணும் கோர்ஸ் வேணும்னு வந்து எங்கள் டீம் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை ஒரு 3 டேஸ்க்கு தான் அவைலபிளாக வச்சுருந்தேன், அதனால் இடையில கேட்டு வந்து யாருக்குமே என்னால் கொடுக்க முடியல. ஸோ நான் அகைன் வந்து இந்த கோர்ஸை வந்து இன்னையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு வந்து அவைலபிளாக வைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ போய் வாங்கிக்கோங்க. ப்ரோ, எனக்கு கோர்ஸ் பற்றி தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னென்னா, உங்கள் எக்ஸில் வர வந்து எப்படி திரும்ப கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து ஒரு கோர்ஸ் எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸில் வர திரும்ப கொண்டு வரன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து ஒரு 10-15 டெஸ்ட்டுக்கிட்ட இருக்கும். அதில் வந்து ஒரு 8 டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு மிச்ச டெஸ்ட்லலாம் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸில் வர வந்து மறுபடியும் போயிடுவாங்க, இல்லை வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லா சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணால் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா சைக்காலஜி ட்ரிக்ஸையுமே நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். தென் உங்கள் எக்ஸில் வந்து பிரேக்கப் பண்ணி இன்னொரு பர்சனோட போயிட்டாங்க, இல்லை உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி உங்கள் எக்ஸில் வந்து மறுபடியும் கொண்டு வர்றது, சப்போஸ் உங்களுக்கு பேச்சப் ஆனதுக்கு அப்புறமும் கூட பிரேக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ட்ரிக்ஸையுமே இந்த கோர்ஸில் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து ஆக்சுவலாக ஒரு 13 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து நிறைய போகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் எக்ஸில் வந்து மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் எப்படி ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதில் வந்து ஃபோன்பேயோ இல்லை ஜிபேலேயோ ஒரு 599 ருபீஸ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த வாட்ஸ்அப் அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கோர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் நான் இன்னொரு விஷயத்தையும் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் வந்து கோர்ஸை வந்து எல்லாரையும் வாங்குங்க அப்படின்னு சொல்லலை. நான் வந்து அந்த கோர்ஸில் டீச் பண்ணுற விஷயத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் ப்ரோ, நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க மட்டும் இந்த கோர்ஸை வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னால் என்னோட எமோஷனலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிறதா கேட்க தான் முடியும், நான் செய்யவே மாட்டேன்னா தயவு செஞ்சு இந்த கோர்ஸை வாங்கி உங்களோட மணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சி யூ, பை.